சோபகிருதுவரிடம் ஆவணி மாதம் 14ஆம் தேதி 31/8/2023 வியாழக்கிழமை காலை 7:05 வரை பௌர்ணமி தெரியும். பின்பு தேய்பிரை பிரதமை தெரியும். மாலை 5:45 வரை சதயம் நட்சத்திரமும் மரணயோகமும் சித்தயோகமும் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையில், மாலை 6:30 to 7:30 வரையும், ராகு காலம் பகல் 1:30 to 3:00 வரையும், குளிகை காலை 9:00 to 10:30 வரையும், யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை உள்ள நேரமாகும். இன்றைய தினம் சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடகராசியில் இருக்கின்ற பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினம் சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரமாக தைலம். இன்றைய சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப கோரைகள் வெற்றி அளிக்கின்ற நேரம் மாலை 4:40 to 7:10 வரை உள்ள நேரமாகும். பொதுவாக இன்றைய தின கிரக நிலைகள் மேசத்தில் ராகு குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் புதன் சூரியன், கன்னியில் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி சந்திரன். இன்றைய தினம் வியாழக்கிழமை அப்படிங்கிற அமைப்புல வழிபாடு விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குரு ராகவேந்திரரை வழிபாடு செய்ய மன தெளிவுகள் ஏற்படும், சகலவிதமான சேமங்களும் ஐஸ்வர்யங்களும் ஏற்படும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை தொடங்கும் பொழுது வெற்றியாக அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா, மருந்துகளை உட்கொள்வதற்கு நல்ல நாள், நந்தவனம் தோட்டம் அமைப்பதற்கு ஏற்ற தினம், பூமி தொடர்பான பணிகளை செய்ய உகந்த நாள், வாகன பழுதுகளை சரி செய்ய சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கு. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே புதனினுடைய ஆதிபத்திய விசேஷங்கள் 12 லக்னங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர்றோம். இன்றைய தினம் மகர லக்ன அன்பர்களுக்கு 6:9 புதன் வருகிறார். அதாவது 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிர்ப்புத்தன்மை அப்படிங்கிற சூழல்களும், 9ஆம் பாவகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய பாக்கியம், நம்முடைய தகப்பனாரின் நிலை, ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள், நம்முடைய செல்வ நிலை இப்படின்னு நிறைய ஒரு சிறப்பான ஒரு விஷயங்களை சொல்லக்கூடிய, மனிதனுக்கு உயர்வையும் மதிப்பையும் செல்வத்தையும் தேடித்தருகின்ற 9ஆம் பாவகத்திற்கும் அவரே ஆதிபத்திய தன்மை கொண்டவராக இரு ஆதிபத்திய தன்மையோடு மகர லக்னத்திற்கு புதன் வருகிறார். அவருடைய திசையில் அவர் எக்காரணத்தை கொண்டும் அந்த மகர லக்னத்திற்கு 12ஆம் இடமான தனுசில் இருந்து 7ஆம் பார்வையாக லக்னமாகிய மகரத்திற்கு 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது கடுமையான கடன் ஏற்படக்கூடிய சூழல்களும், தாங்க உண்ணா விதத்தில் ஆரோக்கிய குறைபாடு, குறிப்பாக பார்த்துட்டீங்கன்னா புதனினுடைய அமைப்புகள் சொல்லக்கூடிய நரம்பு சார்ந்த அமைப்புகள்ல பிரச்சனைகள், இப்படி நிறைய தொந்தரவுகளை அவர் அவருடைய ஆதிபத்தியத்திற்கு ஏற்ப ஏற்படுத்துவார். கூடுதலாக இதே புதனோடு பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, சனி, செவ்வாய் இணைவு சேர்க்கை பார்வையோடு இருக்கும்போது இதே பலன்களை இன்னும் கொடுமையாக செய்வார். சாதகரால் வந்து தாங்கிக் கொள்ள இயலாத அளவுக்கு துன்பங்களை தருவார். இது மாதிரியான சூழல்களில் இருக்கின்ற மகர லக்ன நண்பர்களுக்கு புதன் திசை மிகப்பெரிய அளவில் சாதகம் இல்லாத தன்மைகளை தரும். இதற்கு சற்றேனும் மாறுபாடாக இதே 6ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்கின்ற புதனோடு குரு, சுக்கிரன், பௌர்ணமி சந்திரன் மற்றும் ஒளி பொருந்திய நிலையில் இருக்கின்ற நல்ல வலுவான சூழலில் இருக்கின்ற அமைப்போடு புதன் இருந்தார்னா, 6ஆம் பாவகத்தினுடைய சுப விஷயங்களான பங்கு மார்க்கெட் மற்றும் தரகு டிரேடிங் மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்னு சொல்லக்கூடிய, உழைப்பில்லாமல் வரக்கூடிய அனைத்து விதமான வருமானங்களையும் கொட்டி கொடுப்பார் அப்படிங்கறத நம்ம மறுக்க இயலாது. கூடுதலாக பார்த்துட்டீங்கன்னா இதே புதன் மகர லக்னத்திற்கு 9ஆம் பாவகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன பாவ சுபத்தன்மைகளோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பலன்களையும் சாதகமில்லாத பலன்களையும் 9ஆம் ஆதிபத்திய பலன்களை முழுமையாகவும் நிறைவாகவும் மகர லக்னத்திற்கு நல்ல விதமாக செய்வார். நன்றி. மேஷ ராசி அன்பர்களே, ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் 6ஆம் பாவகத்தில் மறைந்திருப்பது ஒரு வகையில் கோபதாபங்கள், எதிலும் யோசிக்காமல் செய்கின்ற செயல்பாடுகள், நிதானம் இழப்பு, அவசர குடுக்கைத்தனம் இப்படின்னு மேசத்தினுடைய சாதகமில்லாத அனைத்து விதமான குணங்களையும் நீக்குகின்ற, பொறுமையாக செயல்பட வைக்கின்ற, சிந்தித்து நிதானமாக செயல்படக்கூடிய சூழல்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்புல வந்து இப்பொழுது ராசிநாதனான செவ்வாய் போய் மறைந்து 6ஆம் இடத்தில் இருப்பது ஒரு வகையில் நல்ல விஷயமாக இருக்கிறது. நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் ஈடேறக்கூடிய தன்மைகள் எல்லாமே மிக அருமையானதொரு முறையில் இன்றைய தினம் மேசராசி என்பவர்களுக்கு இருக்கிறது. வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த பயணங்களின் மூலமாக எதிர்பார்ப்புகளும் எதிர்ப்புகள் நீங்கி வெற்றி கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும்.
பொதுவா இந்த மேசராசியில் இருக்கின்ற இணையம் சார்ந்த துறைகளில் பணியாற்றி வருகின்ற அன்பர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டிய தினமாக இந்த நாள் அமைகிறது. பொதுவாகவே இணையவழி, கம்ப்யூட்டர், ஐடி இது போன்றதொரு துறைகளில் பணியாற்றுகின்றவர்கள், சுயமாக அது போன்றதொரு தொழில் நடத்துகின்றவர்களுக்கு பின்னடைவான சூழல் ஏற்படுங்கிறதுனால மிகப்பெரிய அளவில் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. பொதுவா கலை சார்ந்த துறைகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமும் சாதகமான சூழலும் வெளிப்படுகின்ற நாளாக மேசராசியினருக்கு இந்த நாள் அமையும். விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மைகள் நல்ல விதமாக இருக்கிறது அப்படிங்கிற அமைப்புல காஸ்ட்லியான பொருள்கள், குறிப்பாக அது நமக்கு விருப்பமான பொருளாக இருக்கும் அது போன்றதொரு பொருள்களை எல்லாம் மனம் புகந்து வாங்கி பிரியப்படுகின்ற தினமாக இந்த ராசியில் இருக்கின்ற பெண்மணிகளுக்கு இந்த நாள் அமைகிறது. பொதுவா பார்த்துட்டீங்கன்னா மேசத்தினருக்கு கடன்கள் தீர்ப்பதற்கான அனைத்து விதமான ஆலோசனைகளும் சிறப்பாக கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. கடனால் ஏற்பட்ட தொந்தரவுகள், ஆரோக்கிய குறைபாடுகள், எதிரிகளால் இருந்து வந்த சாதகம் இல்லாத தன்மைகள் இவை அனைத்துமே நீங்குவதற்கான சூழல் வெளிப்படுகின்ற தினமாக மேசத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. பொதுவா உத்தியோகத்தில் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா சில முக்கியமான நுணுக்கங்களை கற்றுணர்ந்து உயர் அதிகாரிகள் இடத்துல நல்ல விதமான பெயரும் புகழும் எடுக்கக்கூடிய தினமாக மேசராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் அலுவலகத்திலும் மகிழ்ச்சியான சந்தோஷமான சூழல் இருக்கின்ற நாளாக இருக்கிறது. மொத்தத்தில் மேசத்தினருக்கு சுகம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நாளாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் நுணுக்கங்களை அறிந்து புரிந்து வெற்றி காணக்கூடிய தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. ரிஷப ராசி அன்பர்களே, பொதுவாக ரிஷப ராசியினர் இன்றைய தினம் ராசிநாதன் அதே இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கூடுதலாக தன பஞ்சமாதிபதி புதனும் வலிமையோடு இருக்கிறார். 3 சந்திரனும் 10 இடத்தில் நல்லதொரு சூழல் இருக்கின்ற அமைப்புல இன்றைய தினம் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் உங்களுடைய தொழில் பங்குதாரர்களோடு மனம் விட்டு பேசக்கூடிய சூழலும், அவர்களோடு நல்ல விதமான விருந்து விசேஷங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வடைகின்ற நாளாக ரிஷபராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. வியாபாரத்தில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய தினமாக இந்த நாள் இருக்கும். பொதுவா உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள், உங்களோடு கருத்து முரண்பட்டு சண்டையிட்டு சென்றவர்கள் எல்லாமே திரும்பி வந்து உங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அமைப்புகளும் நிச்சயமாக உண்டு. உறவினர்கள் எல்லா நிலைகளிலுமே உங்களுக்கு சிறப்பானதொரு ஆதரவை நல்குகின்ற நாளாக ரிஷப ராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய அனைத்து விதமான சிந்தனைகளிலும் தெளிவு பிறக்கின்ற நாளாக, ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக ரிஷபத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. புதுவிதமான வித்தியாசமான சில பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்புகளும், பொதுமக்கள் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சாதகமான சூழல் வெளிப்படுகின்ற நாளாக ரிஷப ராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. பொதுவா வீடு, வாகனம், பராமரிப்பு தொடர்பான காரியங்கள் நீண்ட நாட்களாகவே தடையா இருந்தது, நடக்க முடியாம சில சிக்கல்கள் இதில் இருந்து அதெல்லாமே நீங்கி இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பாக நடைபெறுகின்ற நாளாக ரிஷபத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. லட்சியமும் லாபமும் ஒருங்கே நிறைவேறுகின்ற தினமாக இந்த நாள் ரிஷபத்தினருக்கு அமையப்போகிறது. பொதுவாக இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் அலுவலகத்திலும் சற்று சாதகமில்லாத அமைப்புகள் இருக்குங்கிற அடிப்படையில கவனமாக இருப்பது சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தும். பொதுவா வெளியூர், வெளிமாநிலம், நீண்ட தூரம் சார்ந்த பிரயாணங்களை இந்த ராசி அன்பர்கள் இன்றைய தினம் தவிர்ப்பதும், வெளி இடங்களில் உணவு உட்கொள்வதும், ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல பாதிப்பு இருக்குங்கிறதுனால நீண்ட நேரம் கண் விழிப்பது இது மாதிரியான செயல்பாடுகளை தவிர்ப்பது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திற்கு சிறப்பான ஒரு தன்மையை ஏற்படுத்தும். மொத்தத்துல ரிஷப ராசிக்காரர்களுக்கு லாபம் நிறைந்த நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற நாளாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தினமாகவும், மிருகசேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு எடுத்த காரியங்களில் பெருமளவு வெற்றி கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியினருக்கு ராசிநாதனுடைய வலிவின் காரணமாக இன்றைய தினம் கூடுதலா பார்த்துட்டீங்கன்னா ஆன்மீக விஷயங்கள், இறை வழிபாடுகள், தீர்த்த தல யாத்திரைகள், சித்தர்கள் ஜீவசமாதி தரிசனம் மற்றும் திருக்கோவில் வழிபாடு, குடமுழுக்கு தொடர்பான விஷயங்களுக்காக நிதி திரட்டுதல் மற்றும் அறநிலையங்கள், அறச்சாலைகளில் உங்களால் முடிந்த அளவு அங்கு இயலாமல் இருப்பதற்கு பண உதவி, பொருளுதவி, தான தர்மங்கள் செய்கின்ற ஒரு சூழல்கள் மிதுனத்தினருக்கு இன்றைய தினம் நிச்சயமாக இருக்கிறது.
பொதுவாக வியாபாரம் சார்ந்த பணிகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அதிகபட்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். எந்த நிலையிலும் அவசரப்படுவதோ நிதானம் இழப்பதோ உங்களுக்கு சாதகம் இல்லாத சூழல்களை ஏற்படுத்துங்கிற அமைப்பில் கவனமாக இருப்பது நல்லது. வெளியூர் வெளி மாநிலம் தொடர்பான பணி வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமைகின்ற தினமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் இருக்கும். குறிப்பாக தொழில் சார்ந்த முதலீடுகளில் அதிகமாக கவனம் தேவைப்படுகின்ற நாளாக மிதுனத்திற்கு இந்த நாள் அமைகிறது. பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா தொழில்துறையினருக்கு எல்லாமே புதிய முதலீடுகள் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருப்பது சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தும். சமூகம் சார்ந்த பணிகளில் பொதுநல சேவையோடு ஈடுபாடு கொள்கின்றவர்களுக்கு புகழ் அடைகின்ற தினமாக இந்த நாள் அமையும். எதிர்பாராத இடமாற்றம் நேரிடலாம் அப்படிங்கிற தன்மையில வேலைக்கு போகின்ற இந்த ராசியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு எல்லாமே வேறு இடம் நீங்க கேட்டிருந்திருப்பீங்க, இடமாற்றம் நல்ல விதமாக அமைகின்ற தன்மைகளும் ப்ரமோஷன் ஊதிய உயர்வு போன்றவைகள் எல்லாமே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் ஏற்றுக்கொள்கின்ற வகையில அமைகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. நிச்சயமாக கடினமான உழைப்பவர்களுக்கு உண்டான உரிய அங்கீகாரம் கிடைக்கின்ற நாளாக இந்த மிதுன ராசியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு இந்த நாள் இருக்கிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு தொடர்ந்து திருமண விஷயங்களில் ஏற்பட்டு வந்த தடை தாமதங்கள் நீங்கி நல்ல விதமாக வரன் அமையக்கூடிய சாத்திய கூறுகள் உள்ள நாளாகவும் இந்த நாள் இருக்கும். மொத்தத்துல மனச்சங்கட்டங்கள் எதுவும் இல்லாத நிறைவான நாளாக மிதுனத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் அலுவலகத்திலும் மகிழ்ச்சியான சூழலை வெளிப்படுகின்ற தினமாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மிருகசேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கின்ற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல் வெளிப்படுகின்ற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பெருமளவில் பொறுமை தேவைப்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையிருக்கிறது. கடக ராசி அன்பர்களே, மனதளவில் குழப்பம் தோன்றி மறையக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. என்ன இருந்தாலும் ராசிநாதன் 8 மறைந்துதான் மறுபடி சுபவிடுவடைகிறார், ஒளி நிறையோடு இருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில, சனியுடைய வீடு அப்படிங்கிறதுனால மறைவு பாவகம்ங்கிற தன்மையில சில நேரங்கள்ல எடுக்கின்ற நினைக்கின்ற செயல்பாடுகள்ல மந்தமும் குழப்பமும் மேலிடுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். சில நேரத்துல பாத்துட்டீங்கன்னா சந்தேக உணர்வுகளால குடும்பத்திற்குள்ளும் நண்பர்கள் மத்தியிலும் தொழில் பங்குதாரர்களுக்குள்ளும் கருத்து மோதல்களும் மகிழ்ச்சி இல்லாத தன்மைகளும் ஏற்படுங்கிறதுனால கவனமாக இருப்பது நல்லது. பொதுவாகவே அட்டமச்சனி காலம் அப்படிங்கிற சூழல்ல குறிப்பாக பூச நட்சத்திர நண்பர்கள் மிகப்பெரிய அளவுல கவனத்தோடு இருக்க வேண்டிய தினமாக இந்த நாள் இருக்கிறது. மற்றவர்கள் கூறுகின்ற ஆசை வார்த்தைகளை எந்த நிலையிலும் நம்ப வேண்டாம், அது உங்களை மிகப்பெரிய அளவுல தொந்தரவுகள் கொண்டு போய் விடுங்கிறதுனால கவனமாக இருங்கள். வியாபாரத்தில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு போட்டி பொறாமைகள் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொதுவா உயர் அதிகாரிகளிடம் அளவுடன் இருப்பது நல்லது. எந்த நிலையிலுமே பார்த்துட்டீங்கன்னா உங்களை விட உங்கள் நிறுவனத்தில் பணிபுரிகின்ற உயர் பொறுப்பில் இருக்கின்ற அன்பர்களோடு எக்காரணத்தை கொண்டும் கருத்து மோதல்களோ முரணான நடவடிக்கைகளிலோ ஈடுபடாமல் இருப்பது சிறப்பு. உங்களுடைய சூழ்நிலை அறிந்து முடிவுகளை எடுப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பை புரிந்து கொண்டு செயல்படுவது சிறப்பு. விளையாட்டான பேச்சுக்களை எக்காரணத்தை கொண்டும் பேச வேண்டாம், அது வினையாகி முடிந்துவிடும் அப்படிங்கிற தன்மையில நண்பர் தானே, நெருங்கிய உறவினர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களோடு எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு விஷயத்துல விளையாட்டாக பேசுவது சிக்கலை உண்டாகுங்கிறதுனால மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக கடகராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. பொதுவாக அதிக விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற தினமாக இந்த நாள் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த வயதில் மூத்தவர்கள் சீனியர் சிட்டிசன் சொல்றவங்க எல்லாமே 60 வயதை எட்டியவர்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருப்பதும், கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான சாத்திய கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிற தன்மையில மிகப்பெரிய அளவில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பொதுவாக இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு இன்றைய தினம் வீட்டிலும் அலுவலகத்திலும் சற்றே மாறுபாடான சில அனுபவங்கள் ஏற்படுங்கிற அமைப்புல விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நாளாக கடகத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கின்ற தினமாகவும், ஆயிலி நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கின்ற தினமாகவும், பொதுவாக பூச நட்சத்திரக்காரர்கள் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய சகோதரர்களின் வழியில் ஆதரவான சூழல் அமைகின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. பொதுவாகவே சகோதர காரகன் மற்றும் 3 அதிபதியான சுக்கிரன்
இவர்கள் இருவருமே நல்லதொரு வலுவான சூழலில் சஞ்சாரம் செய்கின்ற இன்றைய தினம் இளைய மூத்த சகோதரர்கள் யாராக இருப்பினும் அவர்களின் மூலமாக சில சாதகமான உதவிகளும் மகிழ்ச்சியான ஒரு அமைப்புகளும் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பார்த்த உதவிகள் சிறப்பாக எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கின்ற தன்மைகளும் சிம்ம ராசியினருக்கின்ற இதனம் உண்டு. விலை உயர்ந்த பொருள்களை வாங்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே சிம்மத்தினருக்கு இருக்கிறது. அப்படிங்கிற தன்மையில காஸ்ட்லியான பொருள்களை வாங்கி மற்றும் ஆன்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமையான பொருள்களை வாங்கி சேகரித்து வைத்து மனம் மகிழக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை துணைவர் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு நல்ல விதமாக கிடைக்கின்ற நாளாகவும் அதன் மூலமாக நீங்கள் சில சாதகமான விஷயங்களை செய்து மனம் மகிழ்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும். பொதுவாக வேலைக்கு போகின்ற ஒரு 30 வயதுக்குள் இருக்கின்ற இளைஞர்கள் அனைவருமே உங்கள் இடம் பணியாற்றுகின்ற சக ஊழியர்கள் உங்கள் இடத்தில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் ஆகியோரிடம் கூடுமானவரை கவனத்தோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் நடந்து கொள்வது நல்லது. மனதளவில் இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை முழுமையாக நீங்குகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. வியாபாரத்துறையில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைகூடக்கூடியது ஒரு தினமாகவும் எல்லா நிலைகளிலுமே ஏற்ற இறக்கமான சூழல்கள் இல்லாத ஒரு சீரான அதிலும் குறிப்பாக அரசு சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் தனியார் துறையில நிர்வாகம் சார்ந்த உயர் பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு எல்லாமே எண்ணியபடியான காரியங்கள் சிறப்பாக முடிகின்ற நாளாக சிம்மத்திற்கு இந்த நாள் அமைகிறது. பொதுவாக தாமதங்கள் அனைத்தும் நீங்கி வெற்றி கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சி வாய்ந்த நாளாக இந்த நாள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் அலுவலகத்திலும் சாதகமில்லாத சில தொந்தரவுகள் இருக்கிற அமைப்புல கவனமாக இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கின்றது ஒரு நாளாகவும் பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒப்பந்தங்கள் கைகூடக்கூடிய தினமாகவும் உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக சூழல்களும் ஆதரவான எண்ணங்களும் அதிகரிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கன்னியா ராசி அன்பர்களே, பொருளாதார சிக்கல்களால அவதியுற்று வந்த ஜனன ஜாதகத்திலும் சரி கோச்சாரத்திலும் பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்களால இன்னலுற்று வந்த இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எல்லாமே அந்த சிக்கல்கள் நீங்குகின்ற வகையிலும் நல்ல விதமான தன பண புழக்கங்கள் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் சுப செய்திகள், அது திருமண விஷயமாக இருக்கலாம், ஏதாவது நீங்கள் மிகப்பெரிய அளவுல சந்தோஷம் பெறுகின்ற செய்தியாக இருக்கலாம், அது வந்தடைகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. குறிப்பா மிகப்பெரிய அளவுல தொழில் நிறுவனம் வைத்து நடத்துகின்ற இந்த கன்னியா ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் எல்லாமே உங்களிடம் பணியாற்றுகின்ற வேலை ஆட்களினுடைய ஒத்துழைப்பால மிகுந்த லாபத்தையும் மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தையும் பெறுகின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். வேலை பணி நிமித்தமான கருத்துக்களுக்கு ஆதரவு மேம்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. எந்த நிலையிலுமே 6 பாவகம் வலிமையுற்றிருக்கின்ற அமைப்பிலும் கூடுதலாக ராசியில் செவ்வாய் இருப்பது தைரியமும் விவேகமும் வீரத்தையும் அதிக அளவில் வெளிப்படுத்தக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். சில நேரங்கள் அது வந்து முன்கோபத்தின் காரணமாக சில காரியங்களை சிக்கல்களை கூட ஏற்படுத்துங்கிறதுனால கோபத்தை மட்டும் தவிர்ப்பது நல்லது. மாறுபட்ட வித்தியாசமான ஒரு சிறந்த அணுகுமுறையின் காரணமாக எண்ணியதை முழுமையாக நல்ல விதமாக நிறைவேற்றிக் கொள்கின்ற நாளாக கன்னி ராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. பொதுவா நீண்ட நாட்களாகவே முடியாமல் தொடர்ந்து இழுபறியாக இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்க்கமான முறையில் நல்ல முடிவு பிறக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. மொத்தத்துல கன்னி ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு ராசிநாதனுடைய ஒழு ஏனைய ராசியின் நட்பு கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் காரணமாக பெருமளவு இன்றைய தினம் நன்மை மட்டுமே நடக்கின்ற தினமாக இந்த நாள் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் அலுவலகத்திலும் சாதகமில்லாத தன்மைகள் ஏற்படுங்கிறதுனால கவனத்தோடு உங்களுடைய செயல்பாடுகளில் இருப்பது நல்லதொரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, இன்றைய தினம் அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத வகையில அதிர்ஷ்டமும் லாபமும் கைகூடி வரக்கூடிய நாளாகவும் அஷ்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு சிக்கல்கள் நீங்குகின்ற நாளாகவும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லதொரு முடிவு சிறப்பாக கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது.
துலாம் ராசி அன்பர்களே, மனதளவில் புதிய சிந்தனைகளும் எண்ணங்களும் மாறுபாடான கோணத்துல எல்லாரையும் விட வித்தியாசமாக சிந்தித்து சில காரியங்களில் வெற்றியை தேடித்தந்து மற்றவர்களை ஆச்சரியப்பட வைக்க வகையில உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அமைகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொதுவா குழந்தைகள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவார்கள் அப்படிங்கிற தன்மையில இன்றைய தினம் துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல செயல்பட்டு உங்களை மனம் மகிழ்விக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆடம்பர செலவுகளை கூடுமானவரை இன்றைய தினம் நீங்கள் மிக அவசியமாக கட்டுப்படுத்தக்கூடிய தன்மைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிற தன்மையில தேவையில்லாத ஆடம்பரமான செலவுகளை குறைப்பது இன்றைய தினம் பணம் புழக்கத்திற்கு உகந்ததான ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தும். பிற மொழி பேசுகின்ற மக்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் அவர்களின் மூலமாக எதிர்பாராத சில உதவிகள் எல்லாமே நிரம்ப கிடைக்கின்ற நாளாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. நீண்ட நாட்களாகவே தடைபட்ட வரவுகள் கிடைக்கின்ற தன்மைகளும் பணப்புழக்கத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் முழுமையாக நீங்குகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும். உத்தியோகம் சார்ந்த உயர் பொறுப்புகளிலும் பணிகளிலும் இருக்கின்ற துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் கூடுமானவரை பொறுமையோடும் விவேகத்தோடும் நிதானத்தோடும் நடந்து கொள்வது சிறப்பான ஒரு சூழலை வெளிப்படுத்தும். கற்பனை துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் அப்படிங்கிற தன்மையில கற்பனையான சில செயல்பாடுகள் அது சார்ந்த துறைகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. எந்த நிலையிலுமே ராசியின் யோக கிரகங்கள் வலுவாக இருப்பதும் ராசியில் கேது மற்றும் குரு தொடர்பு கொள்கின்ற அமைப்புல ஆன்மீக சிந்தனைகளும் சித்தர்கள் ஜீவசமாதி தரிசனம் சார்ந்த அமைப்புகளால மனம் அமைதி அடைகின்ற நாளாக இந்த நாள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. பக்தி எண்ணங்கள் பெருமளவு அதிகரிக்கின்ற தன்மை இன்றைய தினம் துலாத்திற்குண்டு. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் அலுவலகத்திலும் மகிழ்ச்சியான சூழல் வெளிப்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் உண்டாகின்ற நாளாகவும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல்கள் வெளிப்படுகின்ற நாளாகவும் விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு சிந்தனைகளில் தெளிவு பிறக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிநாதனுடைய வலு ராசிக்கு 10 பாவகத்தில் திக்பலம் மற்றும் ஸ்தான பலத்தோடு அமர்ந்திருக்கின்ற சூரியனினுடைய வலு மற்றும் அந்த சூரியனை தொடர்பு கொள்கின்ற பாக்கியாதிபதியினுடைய வலுவின் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் எடுக்கின்ற பெருமளவிலான செயல்பாடுகளில் முழுமையானதொரு வெற்றியை பெறுகின்ற நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமையும். உங்களுடைய நெருங்கிய நண்பர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை முழுமையாக தெளிவாக நல்ல விதமாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளும் அவர்களுக்கு எது தேவை எது தேவையில்லை என்பது உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தி மனம் மகிழ்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. மறைமுகமான போட்டி பொறாமைகள் சார்ந்த உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களை கண்டுணர்ந்து அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு வெற்றி காண்கின்ற நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. உடலில் இருந்து வந்த அசௌகரியங்கள், ஆரோக்கிய குறைபாடுகள், மனப்பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக நீங்கி தெளிவு பிறக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். உறவினர்களால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற தன்மைகளும் பொதுவா பார்த்துட்டீங்கன்னா குடும்பத்தில் எல்லா நிலைகளிலுமே சாதகமான ஒரு சூழல் பெருமளவு வெளிப்படுகின்ற தினமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. நண்பர்கள் வட்டத்திலும் உறவினர்கள் வட்டத்திலும் பொதுவா பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் பழகுகின்ற அனைத்து துறை அன்பர்களிடமும் உங்களுக்கு புதிய அனுபவமும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்கின்ற நாளாக விருச்சிக ராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கின்ற விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு கல்வி மற்றும் கல்லூரியில் பணியாற்றுகின்றவர்களுக்கு நல்ல விதமான ஒரு உயர்வான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் படிச்சுட்டு இருக்கிறவங்க பிஹெச்டி சார்ந்த அமைப்புகளில் நிறைய முறை தேர்வு எழுதி 1 அரை மார்க்ல போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இன்றைய தினம் ஒரு சாதகமான சூழல் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். புதிய வீடு கட்டுவது, வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படுகின்ற நாளாகவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. மொத்தத்துல மேன்மை நிறைந்த நாளாகவும் மகிழ்ச்சி நிரம்பிய தினமாகவும் இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுடைய எண்ணங்கள் மேம்படுகின்ற நாளாகவும் மனுஷ நட்சத்திர அன்பர்கள் போட்டிகளை சமாளித்து வெற்றி காணக்கூடிய நாளாகவும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருமடங்கு அதிகரிக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது.
தனுசு ராசி அன்பர்களே, வியாபார நிமித்தமான விஷயங்களுக்காக அலைச்சல்கள் இன்றைய தினம் தனுசு ராசியினருக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிற தன்மையில கூடுமானவரை ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிப்பதன் மூலமாக ஆரோக்கிய குறைபாடுகளும் அசௌகரியங்களும் தோன்றும் அப்படிங்கிற அமைப்புல கூடுமானவரை தெளிவோடும் கவனத்தோடும் அவசியமான செயல்பாடுகளுக்காக மட்டும் வெளியூர் போவது நல்லது. குறிப்பாக சக ஊழியர்களால நினைத்தது நிறைவேறக்கூடிய தன்மைகள் எல்லாமே வேலைக்கு போகின்ற இளைஞர்களுக்கு இன்றைய தினம் இருக்கிறது. முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் எடுக்கின்ற மேற்கொள்கின்ற அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் நல்ல விதமான உறுதியானதொரு வெற்றியான பலன்கள் கிடைக்கின்ற நாளாகின்ற நாள் இருக்கிறது. பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் குறைகின்ற தன்மை நிச்சயமாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உண்டு. மனதளவில் எல்லா விஷயங்கள்லையுமே வெற்றி கொள்ளலாம் என்ற புதிய தன்னம்பிக்கை வெளிப்படுகின்ற நாளாக இந்த நாள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. சாதகமில்லாத ஒத்துவராத மிகவும் சிக்கலான சில விஷயங்களையும் எளிமையாக கையாள்வதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் வெற்றியை தேடுகின்ற நாளாக தனுசு ராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த தடுமாற்றமும் நடுக்கமும் சாதகமில்லாத தன்மைகளும் முழுமையாக மறைகின்ற தினமாக இந்த நாள் தனுசுக்கு அமையப் போகிறது. அக்கம் பக்கம் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு மேம்படுகின்ற நாளாகவும் கண் காது தொடர்பான இன்னல்களால் அவதிப்பட்டு வந்தவர்கள், அதற்காக மருத்துவ செலவை செய்து வந்தவர்கள், அதன் மூலமாக பெருமளவில் வந்து உடல் உபாதைகளால் இருந்தவங்களுக்கு எல்லாமே அது நீங்குகின்ற தன்மைகள், அதற்கான சரியான மருத்துவர் அடையாளம் காட்டப்படுகின்ற நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. மொத்தத்தில் இன்றைய தினத்தில் கவலைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியான ஒரு சூழல்களை அனுபவிக்கின்ற நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் அலுவலகத்திலும் மிகச் சாதகமானது ஒரு சூழல் வெளிப்படுகின்ற தினமாகவே இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு சிறப்பாக கிடைக்கின்ற நாளாகவும் பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும்ங்கிறதுனால கவனமாக இருப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையிருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் கடுமையாக ஏற்படுகின்ற விரயத்தை செலவுகளை கட்டுப்படுத்த மிக கடினமான முயற்சிகளை நீங்கள் அவசியம் மேற்கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பொதுவா பார்த்துட்டீங்கன்னா நீண்ட நாட்களாகவே சில பிரச்சனைகளால சிக்கலில் இருந்து வருகின்ற மகர ராசியைச் சேர்ந்த ஒரு சில இளைஞர்களுக்கு அந்த பிரச்சனைகள் குறைகின்ற நீங்குகின்ற தினமாக இந்த நாள் அமையும். பொதுவா ராசியினுடைய இரண்டாம் பாவகத்தில் ஏழுக்குடைய சந்திரன் நல்ல வலிமையான சூழல்ல அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில பார்த்துட்டீங்கன்னா நண்பர்கள் மனைவி பங்குதாரர்களால எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சாதகமான சூழலும் வெளிப்படுகின்ற தினமாக இந்த நாள் அமையும். நீண்ட நாள் பிரச்சனைகள் நீங்குகின்ற சூழல்களும் குறிப்பாக வியாபார நெருக்கடிகளால அல்லலுற்று வந்த மகர ராசி அன்பர்களுக்கு எல்லாமே அந்த பிரச்சனைகள் முழுமையாக நீங்குகின்ற தினமாகவும் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தெரிகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உயர் பொறுப்பில் இருக்கின்ற இந்த மகர ராசியைச் சேர்ந்த இளைஞர்கள் அனைவருக்குமே மிகச் சாதகமான புதிய வாய்ப்புகள், ப்ரமோஷனோ ஊதிய உயர்வோ இடமாற்றம் எல்லாம் நினைத்தபடி நடக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். தேவையற்ற பயனற்ற அர்த்தமற்ற பேச்சுக்களை விவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது. எந்த நிலையிலும் யாரையும் நம்பி உங்களுடைய ரகசியங்களையோ தொழில் சார்ந்த முக்கியமான ஆவணங்களையோ விஷயங்களையோ பகிராமல் இருப்பது நல்ல விதமான தன்மையை உங்களுக்கு இந்த இதனம் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்து வந்த சில பண வரவுகள், வரவேண்டிய பாக்கி சாக்கிகள் ரொம்ப இழுபறியில் இருந்ததெல்லாமே இன்றைய தினம் கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் வெளிப்படுகின்ற நாளாக மகர ராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. குடும்பத்தில் குடும்பத்தினரோடு அனுசரித்து போவது சிறப்பு. நண்பர்கள் மத்தியிலுமே கருத்து மோதல்கள் வருங்கிறதுனால கவனமாக இருந்தீங்கன்னா அது போன்றதொரு சங்கட்டங்களை தவிர்த்து கொள்கின்ற தன்மைகள் எல்லாமே இன்றைய தினம் இருக்கிறது. சுய முடிவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் இன்றைய தினம் நீங்கள் கொடுக்கின்ற நாளாகவும் அடுத்தவர்கள் பேச்சை கேட்காமல் உங்கள் மனதிற்கு எது சரியென்று படுகிறதோ அதை செய்து கடுமையான முயற்சிக்கு பிறகு வெற்றி காண்கின்ற நாளாகவும் அமைதியும் ஆன்மீக சிந்தனைகளும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களிலும் மனம் அதிகம் ஈடுபடுகின்ற தினமாகவும் மகரத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்.
உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல் வெளிப்படுகின்ற நாளாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முழுமையாக நீங்குகின்ற நாளாகவும், அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் பொதுவாகவே இன்றைய தினம் அனுசரித்து போவது சாதகமான ஒரு தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். கும்ப ராசி அன்பர்களே, உத்தியோகத்துல இருக்கின்ற இந்த ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா, உயர் பொறுப்பில் சிஇஓ, மேனேஜ்மெண்ட், நிர்வாகம், கேஷ் சார்ந்த உயர் பொறுப்புகளில் தனியார் துறையோ அரசு துறையோ எதில் பணியாற்றுகின்ற இளைஞர்களாக இருந்தாலும், இந்த கும்ப ராசியினர் உங்களுடைய பணிகள்ல சில தவறுகளோ சாதகமில்லாத தன்மைகளோ ஏற்படுங்கிற அமைப்புல கவனமாக இருப்பது சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தும். என்ன இருந்தாலும் ஆறுக்குடைய சந்திரன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். எல்லா நிலையிலுமே அவர் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய கிரகம் அப்படிங்கிற தன்மையில, வேலைக்கு போகின்ற அதிலும் குறிப்பாக உயர் பொறுப்பில் இருக்கின்ற கும்பராசியைச் சேர்ந்த சதய நட்சத்திர அன்பர்கள் இளைஞர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. தேவையற்ற பயனற்ற விவாதங்களை குறைப்பது நல்லது. புதியவர்கள், அறிமுகம் இல்லாத நபர்களிடத்துல கவனத்தோடு செயல்படுங்கள், பழகுங்கள். யாரையும் எதையும் நம்பி எக்காரணத்தை கொண்டும் பணம் சார்ந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்கள் உடன் பிறந்தவர்களை பற்றிய புரிதல் மேம்படுகின்ற நாளாக கும்பராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. அவர்களோடு கருத்தொருமித்து செயல்படுவது, அவர்களோடு உங்களுக்கு இருந்த கருத்து வேற்றுமைகள் கலைந்து மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் வெளிப்படுகின்ற நாளாக கும்பத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. எந்த ஒரு செயலிலும் திருப்தி இல்லாத மனநிலை உங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிற தன்மையில, மனம் திருப்தி அடைவதற்காக அவசியமான ஒரு சில முக்கியமான முடிவுகளை எல்லாமே நீங்கள் எடுக்கின்ற நாளாக கும்பத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. குறிப்பா தேவையில்லாத பயனற்ற அர்த்தமில்லாத அலைச்சல்கள் இன்றைய தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக அசௌகரியங்களும் ஆரோக்கிய குறைபாடுகளும் ஏற்படுங்கிறதுனால கும்பராசி அன்பர்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது. எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ யாரிடமாவது நீங்க ஒரு உதவிய ஒரு சில காரணம் காரியங்களுக்காக எதிர்பார்த்திருந்த தன்மையில அது கிடைப்பதற்கு சற்று தாமதமாகின்ற சூழல் இன்றைய தினம் இருக்குங்கிறதுனால கவனமாக இருப்பது நல்லது. மொத்தத்துல பண்போடும் பரிவோடும் நீங்கள் இருக்க வேண்டிய நாளாக கும்பராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகள் பொதுவாகவே வீட்டிலும் அலுவலகத்திலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற நாளாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற தினமாகவும், புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, மீன ராசியினருக்கு இன்றைய தினம் விரய பாவகம் என்று சொல்லக்கூடிய 12 பாவகத்தோடு சூரியன், புதன் மற்றும் பஞ்சமாதிபதி சந்திரன் தொடர்பு கொள்கின்ற சூழல்கள் எல்லாமே வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கின்ற தன்மைகளை காட்டுகிறது. அப்படிங்கிறதுனால தேவையில்லாத செலவுகளை குறைப்பது தவிர்ப்பது நலம். பொதுவா பணி செய்யக்கூடிய இடங்கள்ல இந்த ராசியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு உடன் பணிகிற ஊழியர்களாலோ உயர் அதிகாரிகளாலோ இருந்து வந்த மாறுபட்ட எண்ணங்கள், கருத்து வேறுபாடுகள், சாதகமில்லாத தன்மைகள் முழுமையாக நீங்குகின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. கூடுமானவரை இன்றைய தினம் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்லும் பொழுது உங்களுடைய பொறுப்புகள் குறையும் மற்றும் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு, எல்லோருடனும் கோபத்தை தவிர்த்து நிதானத்தோடு நடந்து கொள்வது சிறப்பான ஒரு தன்மையை ஏற்படுத்தும். ராசி மற்றும் 2 பாவகத்தோடு வலுத்த செவ்வாய் தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறதுனால கோபமும் மற்றும் பேச்சுக்கள்ல கடுமையும் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதுனால எந்த நிலையிலுமே நிதானத்தை கடைபிடிப்பது மீனராசியினருக்கு இன்றைய தினம் நல்ல விதமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். எதிர்பாராத திடீர் பயணங்களால புதிய அனுபவங்கள் கிடைக்கின்ற நாளாக மீனத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. பழைய விஷயங்களால குழப்பம் உண்டாகும். ஏற்கனவே நடந்து முடிந்த சில சாதகமில்லாத விஷயங்களை நினைத்து அதன் மூலமாக மனதில குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்கின்ற ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்குங்கிற அடிப்படையில கூடுமானவரை மீனராசி என்பவர்கள் தெளிவோடு இருக்க பழகுவது நல்லது. பிற மொழி பேசும் மக்களின் அறிமுகம் கிடைக்கும். அவர்களால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கின்ற தன்மைகள் எல்லாமே மீனத்தினருக்கு இன்றைய தினம் இருக்கிறது. பொதுவா நீண்ட தூரம் வெளியூரில் இருந்து வந்து பணியாற்றி வருகின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சொந்த ஊர் செல்கின்ற வாய்ப்புகளும், சமுதாயத்துல நல்ல பிரபலமாக இருக்கின்ற அன்பர்களுடைய அறிமுகம் நல்ல விதமாக கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மனதை உறுத்திய பிரச்சனைகளுக்கு முழுமையானதொரு தீர்வும் தெளிவும் பிறக்கின்ற நாளாக மீனராசியினருக்கு இந்த நாள் அமையும். மொத்தத்தில் ஆன்மீக சிந்தனைகளும்
ஆக்கப்பூர்வமான விஷயங்களும் ஆதரவான சூழல்களும் நிரம்ப உள்ள நாளாக மீனத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்குகின்ற நாளாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது.